ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமிஸ் விருந்து. இன்னைக்கு நான் உங்களுக்கு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்யறது எப்படி என்று காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 450 கிராம் பசுமதி அரிசி, 180 கிராம் கேரட், 75 கிராம் லீக்ஸ், 125 கிராம் கோவா, 60 கிராம் கறிமிளகாய், 90 கிராம் பீன்ஸ், 60 கிராம் ஸ்பிரிங் ஆனியன், 70 கிராம் பெப்பர், 60 கிராம் பீஸ், 1 பெரிய ஒயிட் ஆனியன், 4 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் குத்தி எடுத்த இஞ்சி, 1/2 டேபிள் ஸ்பூன் குத்தி எடுத்த உள்ளி, 4 டேபிள் ஸ்பூன் சன்ஃபிளவர் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணீர். ஒரு போல்ல அரிசியை போட்டு ரூம் டெம்பரேச்சர் தண்ணி விட்டு கலக்கி 5 நிமிஷம் ஊற வையுங்க. அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி பேனில அரிசி அவிரத்துக்கு தேவையான அளவு ரூம் டெம்பரேச்சர் தண்ணி விட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு மூடி தண்ணிய கொதிக்க வையுங்க. தண்ணீர் அளவு அரிசிக்கு அரிசி வேறுபடும். நீங்க பார்த்து அரிசி கலவா தண்ணிய விட்டு கொள்ளுங்க. தண்ணி கொதிச்சு வந்ததும் ஊற வச்ச அரிசிய கழுவி எடுத்து போட்டு கொள்ளுங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொள்ளுங்க. எண்ணெய் விட்டு அரிசி ஒன்று நொண்டு ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். கிளறி விடுங்க. பிறகு மூடி அவிய விடுங்க. இப்ப அரிசி அவிஞ்சு வந்துட்டது. நான் 12 நிமிஷம் தான் அவிய விட்டேன். நான் அரிசி கன நேரம் அவிய தேவையில்லை, அரைப்பதத்துல தான் அவிச்சு எடுக்கணும். அரிசிய வடிச்செடுத்து கொள்ளுங்க. வடிச்செடுத்தா பிறகு குளிர் தண்ணில பிடிச்சு கொள்ளுங்க. இப்படி செய்தால் அரிசி குலையாமல் இருக்கும். இனி பேனில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானதும் குத்தி எடுத்த உள்ளியையும் இஞ்சியையும் போட்டு வதக்கி கொள்ளுங்க. வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு கிளறி விடுங்க. நான் 4 பச்சை மிளகாய் தான் போட்டேன். நீங்க உங்க கேரட்டுக்கு ஏற்ப கூடவோ குறையவோ போடலாம். பீன்ஸையும் கேரட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. உப்பையும் சேர்த்து கொள்ளுங்க. பெப்பரை போட்டு கிளறி விடுங்க. கறிமிளகாயையும் சேர்த்து கொள்ளுங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. மூடி அவிய விடுங்க. மரக்கறியில் நிறைய நேரம் அவிய தேவையில்லை, அரைப்பதத்தில் அவிஞ்சாலே காணும். 5 நிமிஷத்துக்கு பிறகு ஓபன் பண்ணி பார்ப்போம். மரக்கறி கடிபடுற பதத்துக்கு இருந்தாலே காணும். கிளறி விடுங்க. அடுத்து பீஸ், லீக்ஸ், கோவாவை சேர்த்து கிளறி விடுங்க. மிளகுத்தூளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. சோயா சாஸ் விட்டு கிளறி விடுங்க. ஸ்பிரிங் ஆனியன்ல அரைவாசி எடுத்து போட்டு கொள்ளுங்க. அடுத்து அவிச்சு வச்சுக்கிற அரிசிய போடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கிளறும் போது அவதானமாக கிளறணும். ஆகலும் கூட கிளறினீங்களா அரிசி உடைஞ்சு போயிடும். வினகரை விட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. மிகுதியாக இருக்கிற ஸ்பிரிங் ஆனியனை மேல போடுங்க. இனி அடுப்பை ஆஃப் பண்ணி கொள்ளுங்க. அடுத்து கத்திரிக்காய் சம்பல் செய்யறது எப்படி என்று பார்ப்போம். பொதுவாக எல்லாருமே ஃப்ரைட் ரைஸுக்கு கட்ட சம்பல் தான் சேர்த்து சாப்பிட விரும்புவாங்க. நான் டிஃப்ரெண்டா செய்யறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சம்பல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 1 கத்தரிக்காய், 1 பம்பாய் ஆனியன், 1/2 தேசிப்பழம், 1 தக்காளி, தேவையான அளவு மிளகு, தேவையான அளவு உப்பு, 3 செத்தல் மிளகாய். பேனில கத்தரிக்காய் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானதும் செத்தல் மிளகாய போடுங்க. கிளறி விடுங்க. பொறிஞ்சு வந்ததும் பிரிம்ப எடுத்து வச்சு கொள்ளுங்க. கத்தரிக்காயை நான் காட்டின மாதிரி வெட்டி எடுத்து போடுங்க. அப்பதான் கெதியா பொறிஞ்சு வரும். இந்த பதத்துக்கு பொறிஞ்சு வந்ததும் பிரிம்ப எடுத்து வச்சு கொள்ளுங்க. போல்ல செத்தல் மிளகாய போட்டு பிசைஞ்செடுத்து கொள்ளுங்க. அடுத்து வெங்காயம் தக்காளிய போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. உப்பையும் மிளகுத்தூளையும் சேர்த்து கொள்ளுங்க. பொறிச்ச கத்திரிக்காய சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. தேசிப்புளியையும் விட்டு கொள்ளுங்க. இப்ப சம்பல் ரெடி ஆகிட்டது. இதோ பாருங்கள் மாமிஸ் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், நீங்களும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.